சாஃப்ட் அண்ட் நேச்சுரல் ஒரு டியூவே மேக்கப் லுக் இதுதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் லுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மேக்கப் லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் நீங்கள் போய் என்ன செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். டே டு டே அப்டேட்ஸை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் மோஸ்ட்டாக வந்து போடுவேன். விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். நான் ஆல்ரெடி வந்து நல்லா ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், பட் வேறு எந்த மாய்ஸ்சரைசர் டோனர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ளெயினாக தான் இருக்குது என்னோட ஸ்கின்னு. ட்ரை ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஆயிலியாகவும் ஆகவே இல்லை. பிகாஸ் நான் இப்போ தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன், கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் வந்து என்னோடய ஃபேஷியல் மிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபேஷியல் மிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸ்லேருந்து ஸ்கின் ரெக்கவரி இன்ஃபியூஷன் ஃபேஷியல் டோனர், இது ஸ்மிட்டன் ஆப்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் என்னோடய ஃபேஷியல் டோனராக யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபேஸில் வந்து லைட்டாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மசாஜும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது ட்ரை ஆகிடும். பட் நான் வந்து இப்போது டக்கு டக்குன்னு மேக்கப் போட வேண்டிய காரணத்தினால் நான் வந்து கை வச்சு மசாஜ் கொடுத்துக்கிறேன். அண்ட் மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து சீரம் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் சீரம்க்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த லாரியாலில் இருந்து ரீவைட்டா லிஃப்ட் அந்த கிறிஸ்டல் மைக்ரோ எசன்ஸ், இதுவும் வந்து ஒரு டோனர் மாதிரி தான், பட் இது எசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து நிறைய பேர் ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணுறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு சூட் ஆகலை ஸ்கின் கேருக்கு. பட் மேக்கப்புக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு டோனர் மாதிரி ஒர்க் ஆகுது. அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வந்து வச்சுக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இது ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுறது கிடையாது. சேம் லாரியாலில் இருந்தே ரீவைட்டா லிஃப்ட் ஹைரலானிக் ஆசிட் சீரம் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுவும் வந்து சேம் பர்பஸ்க்காக தான், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு டூவி லுக் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால எல்லாமே வந்து ஒரு டூவி டூவியான ஒரு ப்ராடக்ட்ஸாக தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த சீரமும் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக அண்ட் ஸ்மூதாக வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக, ஒரு ஜூவி லுக் நமக்கு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி இந்த சீரம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் சப்புளாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கின் ப்ரெப்பிங் வந்து பண்ணணும். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசருக்கு இன்றைக்கி வந்து நான் பான்ஸோட லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் நான் வந்து மறந்துட்டேன். வீடியோ வந்து டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து லென்ஸ் போட்டுட்டு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லென்ஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். பெருசாக எதுவும் வித்தியாசம் தெரியலையோ, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லுக்கில் இருந்து பியூர் ஹேசல் அப்படிங்கிற லென்ஸ் இது. அண்ட் இது பவர் லென்ஸ்லாம் கிடையாது, ஒன் டே மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியான லென்ஸ் தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம ஐப்ரோக்கு போயிடலாம். ஐப்ரோக்கு நான் எனக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெட்டன் ஒயிலிருந்து ஐப்ரோ கிட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது லாஸ்ட் ஹால் வீடியோவில் காமிச்சிருப்பேன். வந்து நான் வேக்ஸ் வந்து எடுத்து என்னோடய ஐப்ரோவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர் பவுடர் எடுத்து சேம் ப்ரஷ்லேயே வந்து எடுத்திருக்கேன். மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. மாய்ஸ்சரைசர் போட்டு சீரம் போட்டு எல்லாமே வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு நல்லா ஃபேஸ்க்குள்ளே. நான் இந்த டியூவி லுக்குக்காக இன்றைக்கி வந்து இந்த கோல்டு சீரம் ஆயில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் கோ அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து ஒரு கோல்டு சீரம் ஆயில். இதில் குட்டி குட்டி கோல்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஆயில் சீரம் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப தேய்க்கக்கூடாது. ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப தேய்க்கக்கூடாது. நான் ஒரே ஜஸ்ட் ஒன் ட்ராப் தான் எடுத்திருக்கேன். நான் ஹைலைட்டட் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே மட்டும்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி கோல்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹைலைட்டர் யூஸ் பண்ண மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் ஆகும். வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு மேலேயே வந்து நான் ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய நியூ டெக்னிக். இப்போது அந்த ஜூவி லுக்காக இருக்கிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோ வந்து தெரியறதுக்காக, ஒரு பேஸ்லேயே எனக்கு அந்த க்ளோ தெரியணுன்றதுக்காக ஹைலைட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து அந்த பேக்டு ஹைலைட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை வந்து எடுத்து லைட்டாக ஹைலைட்டட் ஏரியாவில் ஹைலைட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான், நான் ரொம்பலாம் வந்து போடலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த க்ளோ க்ளோவாக தெரியுதா? இது வந்து இப்போ நான் வந்து பண்ணுற டெக்னிக், இதுக்கு முன்னாடி நான் பண்ண மாட்டேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கேமராவை விட மிரரில் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அந்த பேர் ஸ்கின்லேயே நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணோன்னா நம்ம ஸ்கின் வந்து அப்படியே க்ளோயி க்ளோயாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் இதுக்கு மேலேயே வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலைட்டர் இந்த க்ளோ பேஸை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது இது வந்து ஃபேசஸ் கனடா அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர், ஹைட்ரேட்டடான ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. அதை தான் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டர். நான் கலர் கரெக்டருக்கு வந்து இன்றைக்கி ஆரஞ்ச் கலர்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய ஸ்கின் டோனோட ஒரு டோன் டார்க்கராக இருக்க டோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு வந்து இன்றைக்கி நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த கன்சீலர் பேலட்டை வந்து பிக் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் வந்து 6 ஷேட்ஸ் இருக்குது. எனக்கு இதுலேயும் வந்து ஆரஞ்ச் ஷேடும் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க கலர் கரெக்டரு. இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸும் வந்து நான் அமேசானில் வந்து பிக் பண்ணது. ஸோ என் கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்க இந்த ஷேடை வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. என்னடா இந்த ப்ரஷ்ஷில் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, இது வந்து ஆப்ளிகேட்டர் ஃபவுண்டேஷன் ஆப்ளிகேட்டர் ப்ரஷ் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இது எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுமோ அங்கே மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் பிளெண்ட் பண்ணலை நான் இன்னும் கன்சீலரை. ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நல்லா ஹைட் ஆகிடுச்சு. எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு பிம்பிள் இருக்கோ, பிம்பிள் மார்க்ஸ் இருக்கோ, இது வந்து பிம்பிள் மார்க் கிடையாது, எனக்கு அது மச்சம். பட் அதுக்கு கீழேயே வந்து எனக்கு பிம்பிள் இருக்குது, பிம்பிள் போன மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கன்சீலர் வச்சே ஹைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ரொம்ப 171 ருபீஸ் என்னமோ தான் கவரேஜ் வந்து நல்லா இருக்காதோ, நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஒயிட்டாக தெரியும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே வந்து க்ரீமி க்ரீமியாக இருக்குது. அண்ட் கொஞ்சம் போட்டாலே வந்து நல்லா ஹைட் ஆகுது. இந்த இடத்துல லைட்டாக தான் நான் டச் பண்ணுறேன், நான் கவர் ஆகிடுது. நான் இத்தனைக்கும் ப்ராடக்ட்டும் வந்து நிறையவே எடுக்கலை, லைட்டாக டச் பண்ணி இது வந்து நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபவுண்டேஷன் ப்ரெஷ் வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கன்சீலருக்குன்னு தனியாக ப்ரெஷ் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமும் வந்து ப்ராடக்ட் வந்து அந்த இடத்த விட்டு மூவ் ஆகலை. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிஃபோராகவே வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஒரு ஃபெஸ்டிவ்க்கு பண்ண போகிறோம் அப்படின்ற ரீசன்னால் இப்படியே வந்து விட்டுற முடியாது. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து லாக்மிலேருந்து 9 to 5 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அண்ட் ஃபவுண்டேஷன் நான் வந்து இன்றைக்கி நிறையெல்லாம் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இதுலேயே வந்து ஸ்பேட்சில் இருக்கிறதுனால நமக்கு டாட் டாட் வைக்கிறதுக்கு நல்லாவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நெக் ஏரியாவுக்கும் வந்து சேம் ஃபவுண்டேஷனே நான் யூஸ் பண்ணுறேன்.
உங்களுக்கு நெக் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படினா நீங்க வந்து அந்த கன்சீலர் ஸ்டெப்பையும் வந்து நெக்க்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப அண்டர் ஐஸ் கிட்ட யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு கேக்கி கேக்கியா வந்து அண்டர் ஐஸ் கிட்ட ஃபார்ம் ஆயிடும். பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி ஒரு ஸ்மூத் ஃபினிஷோடு நான் வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷன் போட்டோன்னே ரொம்ப பிரைட்டான மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து செட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வெட்டன் ஒயிட்லேருந்து இந்த கான்டார் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஒயிட் பவுடர் வச்சு தான் நான் செட் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன ட்ரை தான், எந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப ஒயிட்டாக தெரியுதா, இல்லை எந்த அளவுக்கு இந்த ஒயிட் பவுடர் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நல்லா நான் அண்டர் ஐயே செட் பண்ணிக்கிறேன். ஒயிட் பவுடர் வந்து ரொம்ப பிரைட்டாலாம் ஆக்கலை, அதே நார்மலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் கான்டாரிங்க்கு சேம் இதில் இருக்க டார்க் ஷேடே யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். பிங்க் ப்ளஷ் தான் வந்து போட போகிறேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இந்த மிஸ்க்லர் ப்ளஷ் தான். இது சூப்பர் டூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது, ரோஸ் அடித்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவும் நான் லிட்டில் வந்து எக்ஸஸ் ப்ராடக்டை வந்து செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து நான் ஃபேஸ்க்கே கொண்டு போவேன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். ஹைலைட்டருக்கு சேம் நான் அந்த ஸ்விஸ் பியூட்டியிலருந்தே அந்த பேக்டு ஹைலைட்டர் சேம் ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹைலைட் பண்ண போகிறது கிடையாது, லைட்டான ஹைலைட் தான். பிகாஸ் ஆல்ரெடி பேஸ்லேயே வந்து நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம் இல்லையா, அதுவே ஒரு க்ளோயி க்ளோயி ஃபினிஷ் கொடுக்கும். அப்புறம் இங்கே வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயில் வடிகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் நான் ரொம்பலாம் பண்ண போகிறதில்ல, லைட்டாக. ஐ மேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்காகேலேருந்து சுகர் கோட் அப்படிங்கிற பேலட் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பிங்க்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த பிங்க்ஸ் இந்த கிளிட்டர் பிங்க்ஸ்லாம் ரொம்பவே ப்ரிட்டி ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிங்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய க்ரீஸ்ட் லைன்லேயே வந்து இன்றைக்கி பிங்க் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ யூஸ்வலாக நம்ம ப்ரௌன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இன்றைக்கி வந்து பிங்க் யூஸ் பண்ண போகிறேன். இதோட பிக்மெண்டேஷனை பாருங்களேன், ப்ரௌன் கலர் எடுத்து கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ண போறேன். நிறைய பிங்க் இருக்குது, எந்த பிங்க் எடுத்து நான் கிளிட்டருக்கு வைக்கிறது நான் ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த பிங்க் எடுத்து நம்ம வைக்கலாம். போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி ஐலைனர் வந்து நான் டார்க்காக வைக்க போகிறது கிடையாது, ஒரு ஸ்மஜ்டு எஃபெக்ட், ஒரு ஸ்மஜ்டு ஐ லுக் மாதிரி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ஒரு டெக்னிக்கை வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன். இருக்குது இந்த வேக்ஸ் எடுத்து இந்த எண்டில் ஐலைனர் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்மஜ் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நான் போடுறேன். ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து நான் வந்து போட போகிறேன். அதுக்கு வந்து ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த பிளாக் கலர் நான் ஏன் இன்னொரு ரீசன் இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணேன்னா, நம்ம அப்படியே எடுத்து இப்போ அந்த பிளாக் அப்ளை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேக்கப் பேஸில் வந்து அந்த பிளாக் பட்டு ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிருக்கும்.
ரொம்ப உங்களுக்கு பிளாக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த பிங்க் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சேம் ப்ரஷ்ஷை எடுத்து அகெயின் வந்து ப்ராடக்ட் எடுக்காமல் அந்த ப்ரஷ்ஷில் இருக்க ப்ராடக்ட் வச்சே வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம வந்து ஐ லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்மஜ்ட் அண்ட் ஸ்மோக்கி லுக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ப்ராடக்ட் வந்து கீழே வந்து விழவே இல்லை. அந்த பிளாக் ஐஷேடோ வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து படவே இல்லை அந்த வேக்ஸ் அப்ளை பண்ணது ரீசன்னால். ஸோ இந்த லுக்கை இப்படியே கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஜல் ஒயிட் காஜலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பிளாக்கும் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பிளாக் காஜல் வச்சு பார்க்கலான்னு வந்து இருக்கேன். ஸோ காஜலுக்கு வந்து ஃபேசஸ் கனடாலேருந்து அந்த மேக்னெட்டிக் காஜல் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாட்டர் லைனில் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு வேணால் டைட் லைன் கூட நம்ம மேலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் லைன் வந்து ஒயிட்டாக இருக்கு இல்லையா, அதனால் என்னோட ஐ வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. இதில் பிளாக் வச்சோன்னா ஐ வந்து கொஞ்சம் குட்டியாயிடுச்சு. உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த காஜல் நல்ல ஒரு இன்டென்ஸ் பிளாக்ல இருக்கு. ஸோ லிப்ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஒய் பேல இருந்து இந்த பிங்க் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறேன். அப்படியே எக்ஸாக்டா என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இருக்குல்ல, இந்த பஞ்சமுட்டாய் கலர் மாதிரி இருக்கு. பட் இது வந்து நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் பரவாயில்ல, நம்ம ஐலுக்கும் அதே தான், ட்ரெஸ் கலரும் அதே தான், லிப் கலரும் அதே தான்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த கலர் வைக்கிறேன். ஸோ இப்போ ரெட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. கலர் லிப்ஸ்டிக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலி கேமராவில் வந்து வேறு மாதிரி தெரியுது, எனக்கு மிரரில் வேறு மாதிரி தெரியுது. மிரரில் பார்க்குறச்ச நல்லாயிருக்கு, கேமராவில் வந்து வாய் ஏதோ இல்லை. நான் அதை சொல்ல விரும்பலை. மஸ்காராக்கு வந்து நான் இன்றைக்கி ரிமல் லண்டன்லேருந்து மை மோஸ்ட் ஃபேவரட் மஸ்காரா ரிமல் லண்டன்லேருந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஃபால் ஸ்லாஷ்லாம் வைக்க போகிறது இல்லை, ஏன்னா எனக்கு என்னோடய ஐ லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஃபால் ஸ்லாஷ் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பாதி வந்து கவர் பண்ணிவிடும், ஐஷேடோவே கவர் பண்ணிவிடும். அப்புறம் எதுக்கு ஐஷேடோ வச்சுக்கிட்டு? ஸோ அதனால் இன்றைக்கி ஃபால் ஸ்லாஷ்லாம் நோ. ஸோ இப்போ என்னோடய மேக்கப் எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் பிளெயின் டிஷ்யூ எடுத்துக்கிட்டேன். வாவ், கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ நம்ம ஸ்கின் ப்ரெப்பிங் வந்து எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து மேக்கப் பேஸ் வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும்.